137வது வார்டில் போட்டியிடும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் தனசேகர் அவர்கள் சென்னை நெசப்பாக்கம் பகுதியில் ராஜீவ்காந்தி நகரில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த வாக்கு சேகரிப்பின் பொழுது கூட்டணி கட்சிகளான தேசிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சென்னை மாநகராட்சி 137வது வார்டு தேர்தலில் கழக தலைவர் அவர்கள், மாநில இளைஞர் அணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் மாசுப்பிரமணியன் அவர்களுடைய ஆதரவோடு இந்த மாநகராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் 4 முறை மாநகராட்சி தேர்தலிலும், 2 முறை சட்டமன்ற தேர்தலிலும், இந்த தேர்தலோடு திமுகவில் 6வது முறையாக உதயசூரிய சின்னத்தில் போட்டியிடுகிறேன். விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் அடங்கிய 6 மாநகராட்சி மன்ற உறுப்பினர் தேர்தல்களில் 6மே உதயசூரிய சின்னத்தில் தலைவர் அவர்கள் இந்த வாய்ப்பை வழங்கியுள்ளார்கள். அதற்காக இந்த பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்பாக தலைவர் அவர்களுக்கு மீண்டும் 1 முறை நன்றியை செலுத்துகிறோம். அதேபோல் இங்கே போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் நானாக இருந்தாலும், அருகில் 138வது வார்டில் இருக்கின்ற போட்டியிடுகின்ற பகுதி கழகத்தில் செல்ல தம்பி கண்ணனாக இருந்தாலும், அதேபோல் 136வது வார்டில் போட்டியிடுகின்ற தம்பி ஊ துரைராஜ் அவர்களுடைய மகள் நிலவரசி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதேபோல் 128வது வார்டில் ரத்னா லோகேஸ்வரன் போட்டியிடுகிறார். 129வது வார்டில் பகுதி கழகத்தினுடைய செயலாளர் தம்பி ராஜா போட்டியிடுகிறார். 127வது வட்டத்தில் வட்டக்கழகத்துடைய செயலாளர்கள் தம்பி லோக அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஆக இந்த பகுதியில் தொடர்ந்து கழகத்திற்காகவும் மக்களுக்காகவும் உழைத்து கொண்டிருக்கின்ற வேட்பாளர்கள் தான் தலைவர் அவர்கள் நிறுத்தியுள்ளார்கள். ஆகையால் உறுதியாக இந்த பகுதியில் என்னென்ன குறைகள் இருக்குது என்பதை எங்கள் போன்ற அனைத்து வேட்பாளர்களுக்கும் அனைத்து கட்சியினருக்கும் தெரியும். ஆனால் தொடர்ந்து இப்போ நம்ம பிரச்சாரம் பண்ணிட்டு வரோம், மக்களுடைய எதிர்பார்ப்பில் எப்படின்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் பல இடத்துல போயிருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இந்த 6 மாத காலங்களில் 7 மாத காலங்களில் அவர் ஆற்றியிருக்கின்ற பணிகள், அவருடைய நேர்மைகள், அதற்கு தமிழகம் எங்குமே அந்த வரவேற்பு உண்டு. குறிப்பாக எங்களுடைய பகுதியிலே இருக்கின்ற, நாங்கள் மற்ற பகுதிக்கு செல்லவில்லை என்றாலும் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதேபோல் அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் அந்த வரவேற்புகளும், மக்கள் வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால், இந்த நல்லாட்சி திரும்பவும் தொடர வேண்டும், விடுபட்டு போன பணிகளை பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு அனைவரும் ஒரே அணியில் நிற்கும்போது அந்த வேலைகள், அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்வதற்கு ரொம்ப சிரமம் இல்லாமல் இருக்கும். அந்த வகையில் மக்கள்கள் வந்து உதயசூரியனுக்கும் அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ், தோழமை கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதேபோல் விடுதலை சிறுத்தை கட்சிகள் அனைவருக்கும் வாக்களிக்க மக்கள் தயாராகிவிட்டார்கள். அதேபோல் இங்கே உள்ள கூட்டணி கட்சிகளுடைய நிர்வாகிகளும் நாங்களே கூப்பிட வேண்டியது இல்லை. இப்போ காங்கிரஸ் எல்லாம் வாக்கு சேகரிப்பின் போது செய்தியாளர்களிடம் பேசிய 137வது மாமன்ற வேட்பாளர் தனசேகர் அவர்கள், கடந்த 7 மாதங்களில் திராவிட முன்னேற்ற கழக அரசு பல்வேறு சாதனைகளை புரிந்திருப்பதாகவும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்திருப்பதாகவும், கொரோனா பேரிடரின் பொழுது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருப்பதாகவும், இந்த தொகுதியில் தனது வெற்றி உறுதி என்றும், வெற்றி பெற்றவுடன் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை விரைந்து முடித்து தருவேன் என்றும், மக்களுக்கு தேவையான கழிவுநீர் வசதி, சாலை வசதி, தடையில்லா குடிநீர் போன்ற அடிப்படை விஷயங்களில் முக்கிய கவனம் செலுத்தப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார்.